நண்பர்களே, என்ன அது பாருங்க, மலை மேல ஒரு அருவி. நம்ம அங்கதான் இப்ப போக போறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சுமிபுரம். லட்சுமிபுரத்துலேருந்து மேலே ஒரு மலைப்பகுதி, அது முருகன் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு மேலே ஒரு மேலே ஒரு பெரிய அருவி இருக்குது. நம்ம அங்கே போக முடியுமான்னு நேரம் எடுக்குமா தெரியல. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டாங்கிப்பாறை ஒரு நீர்வீழ்ச்சி, அது பார்த்திங்கன்னா பாறையில் தண்ணி வழிஞ்சு ஓடும். நம்ம அங்கே இந்த அந்த ஏரியா போக போகிறோம், அவங்க தொடர்ந்து வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சர்ப்ரைஸ் பண்ணிக்கிங்க. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கூட யாராவது பயணம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, முருகமுத்து, அவர் தம்பி ஜெய், அவர் கணேஷ். எங்களுக்கெல்லாம் அந்த இடம் கொஞ்சம் புதுசாக இருக்கும். எனக்கு இது பழசு தான். நான் ரெண்டு முட்டை இந்த வந்திருக்கேன், ஆனால் இது நம்ம சேனலில் போடவே இல்லை. இன்றைக்கி அதை நம்ம போடுறோம், பாருங்கள். கொஞ்சம் தூரம் உள்ளே வந்திருக்கோம். இப்போ இந்த வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருக்கும். இந்த ஆறை கடந்து தான் போகணும். அதுக்கு பின்னாடி தடுப்பின மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது ஆறத்துக்கு ஆறை கடந்து தான் போகணும். தோப்புக்குள்ளே வலது புறம் தான் போகணும். அந்த ஆறை மட்டும் காட்டுற பாருங்க. பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆற்றுக்குள்ளே தான் போகணும். இதுக்கு பாதை தோப்புக்குள்ளே போகலாம். தோப்புக்கு போ இப்போ பாதை மறைச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆற்றுக்குள்ளே தான் போ நடந்து போகணும். ஆற்று தனிவர் வருது, ஆற்றுக்குள்ளே தான் கடந்து போகணும். நண்பர்களே பாருங்கள், ஆற்றுக்குள்ளே இறங்கி போனோம். பாதையெல்லாம் கிடையாது, இங்கே தண்ணி அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன ஒரு பாதை மாதிரி இருக்குது. நம்ம அதை கடந்து போகிறோம். அப்படியே இப்போ வழியில் எல்லாம் மறைச்சிருக்காங்க. இப்போ தாண்டி தான் போகிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம ஆற்ற கடந்து வந்தாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோயில், முருகன் கோயில் இருக்கும். மேலே முன்னாடி சொல்ல மாதிரிங்களா, மேலே சொர்க்கம்னு சொல்லி சொல்ல மாதிரிங்களா, முருகன் கோயில். அது வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ அவங்க வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்களுக்காக இந்த இடத்துல ஒரு முருகன் சிலையை வச்சு இங்கே வழிபட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு அதுக்கான சிறப்புகள் அவங்க பண்ணிவிட்டு ஒரு சில பேர் இங்கேயே முடிச்சு இறங்கிடுவாங்க. மேலே ஒரு முருகன் கோயிலுக்கு அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அங்கே சொல்ல போக முடியாதவங்களுக்காக இங்கே ஒரு ஒரு சின்ன பீடம் மாதிரி கட்டி இங்கே வழிபட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல நிற்கிறோம். நண்பர்களே பாருங்கள், அந்த கோயிலுக்கிட்ட இருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மரம், கருவலா மரம். அதுக்கு சுற்றி வர பார்த்தீங்கன்னா மூங்கில் காடு. அந்த மூங்கில் காட்டுக்குள்ளே அந்த கோயில் அமைஞ்சிருக்கும். சூப்பரோட நல்லா அருமையான அழகான இடம்.
இதை பார்த்தாலே ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த கோயில் பக்கத்தில் ஒரு சில வச்சு வழிபட்டு வராங்க, அதை காட்டுற பாருங்க. நண்பர்களே, நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி வர பார்த்தீங்கன்னா மூங்கில் காடாக தான் இருக்கும். அந்த மூங்கிலுக்குள்ளே தான் நம்ம நடந்து போக போகிறோம். போகிற வழியில் ஃபுல்லாக மூங்கிலாக இருக்கும் பாருங்க. பாருங்க, நம்ம ஆஃபீஸ் இறங்கி வந்துட்டோம். இடத்துல குளிக்க மாதிரி நல்ல இடமா இருக்குது. சின்ன குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, இங்கேயே நல்லா குளிக்கலாம். அந்த இடத்த காட்சி பண்ணி நாங்கள் மேலே போகிறோம். நான் பாருங்க, நண்பர்களே, கொஞ்சம் தூரம் மேலே எழுதி வந்தோம். இங்கே ஒரு ஆழமான பகுதி தான், இங்கேயே நல்லாவே குளிக்கலாம். சூப்பர் இடமா இருக்குது. இதை பார்த்தீங்களா, தடுப்பணம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டதில்லை, இயற்கையால் உருவானது. இது தடுப்பணம் மாதிரி நிரம்பி வழியும். இந்த இடம் அழகாக நடந்தேன். இதை பார்த்துட்டு மேலே போவோம். நம்மளுக்கு இங்கேயே குளிக்காசில் பாறை இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல இங்கே பண்ணி குளிக்கலாம். இதே சூப்பராக இருக்குது. அந்த ஆழத்தை காட்டுற மாதிரிங்களேன் பார்த்தீங்கன்னா, நல்லா கட்டுற மாதிரி ஆழம் இருக்கு அந்த இடத்துல. மேலே போறதால குளிக்க போறதில்ல, நம்ம மேலே ஏறி போயிட்டு இருப்போம். நான் சொன்ன கண்ணாக்கி போறேன். இதுதான் அங்கே அந்த பிளேஸ் வந்தாச்சு, இறங்கி போறோம். நண்பர்கள் ஒத்துழைச்சாங்கன்னா மேலே போகலாம். அவங்ககிட்ட கேட்போம், கேட்டுட்டு தான் மேலே போகிறதா என்ன முடிவு பண்ணுவோம். இப்போ நம்ம கண்ணகி பாறை வந்தாச்சு. நண்பர்களே, அந்த கண்ணகி பாறை அந்த இடம் வச்சுதான் இந்த நீர் வந்து நிரம்பி அந்த பாறை வளைஞ்சு ஓடும். அந்த இடத்த நான் காட்டுறேன். நண்பர்கள் பாருங்கள், அந்த நீர் வலிஞ்சு கிழி கிழி இடத்துல நல்லா ஆழமாக இருக்கும். இங்கேயே நல்லா குளிக்கலாம். ஸோ உள்ளூர் வாசல் வந்து நல்லா மூணு நாலு பசங்க வந்து குளிக்கிறாங்க. இது ஆழமாக தான் இருக்கும். நண்பர்களே பாருங்கள், நம்ம அந்த கண்ணாய் பறக்கு மேலே பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள். என்னை சுற்றி வரது பார்த்தீங்களா, இது வந்து தாளமரம். இந்த இது வந்து தாளம் பூ பார்த்தீங்கன்னா அற்புதம் வந்து அரிய வகை பூ, அது அற்புதமான மரம் அது. இந்த தாளம் பூ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வீட்டில் வாசல் திரவியத்துக்கு வைப்பாங்க. இப்போ தான் வாசல் திரவியமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இயற்கையாக அந்த பூ வந்து அமைஞ்சு அது அழகாக இருக்கும். அந்த தாளம் பூ ஃபுல்லாக வளர்ந்துருக்கு போல் வாடை மட்டும் நான் ஒன்று நாங்கள் உணர்றோம். அந்த வாடை தெரியுது, அந்த தாளம் பூ அந்த செடிதாது. அந்த தாளம்பூவை நம்ம போய் பறுத்து முடியாது. அந்த தாளம்பூக்குள்ள பார்த்தீங்கன்னா வண்டு இருக்கும், கடம்ப வண்டுன்னு ஒரு வண்டு இருக்கும். அந்த வண்டு வந்து விஷமுள்ள வண்டு அது. ஸோ அந்த வண்டெல்லாம் நம்ம பூவெல்லாம் பறிச்சிடக்கூடாது. கீழே வந்தாங்கன்னா இப்போ எடுக்கலாம், மரத்துல தான் பறிச்சிடக்கூடாது. அதனால் அந்த கடம்ப வண்டு அந்த தாளம்பூக்குள்ள மறந்துருக்கும். ஸோ அதனால் என்ன குளிங்க,
எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். பூ இருந்தால் பறிச்சுட்டு வரீங்க. அந்த செடி இலையை பாருங்களேன், அப்படியே பிளேடு போல் ரொம்ப ரொம்ப மாதிரி அறுக்கிற மாதிரி இருக்கும். நெருங்கி போகிற அது அறுத்துடும், கிழிச்சிடும். அந்த முள்ளாக இருக்கும் பாருங்கள் செடி. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அருவ முள்ளு மாதிரி இருக்கும். நண்பர்களே, இந்த இடத்துல தாழம்பூ வாடகை சும்மா பறந்து சொல்லுங்கள், வாடகை சொல்லுங்கள் பார்த்தீங்களா. தாழம்பூ பார்த்துட்டேன், அது தாழம்பூ இருக்குது பாருங்கள். அது ரொம்ப பறிக்க முடியாது, தண்ணி இருக்குது, இல்லை பறிக்கவே கூடாது. இப்போ வண்டி இருக்கலாம், காமா இருக்கலாம், அதெல்லாம் பறிக்கல. ஒரு பூவை மட்டும் கட்டுறேன் பாருங்கள். நம்ம அந்த கண்டாங்கி பாறை தாண்டி இப்போ மேலே போகிறோம். சுற்று சுற்ற போகலான்னு சொல்லி எங்கள் நண்பர்கள், நான் மேலே போகிறோம், தொடர்ந்து வாங்க. பார்க்கணும் அதோட பிஞ்சு பாருங்கள், இங்கே பாருங்கள், இது அந்த அத்தி பழத்தோட பிஞ்சு. அது அடி தூரில் தான் இருக்குது. மேலே ஒரு ஒரு பெரிய பழம் மாதிரி காத்துருக்கு, அது ஏ மரத்துல ஏ பறிச்சு காட்டு பாருங்க. இது பாருங்க, இந்த பழம் இன்னும் பழுக்கலை. இந்த தொத்தம் பால் இன்னும் பழுக்கலை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பழுக்கு நிலைமையில் இருக்குது. உங்கள் பறிக்கிறதுக்காக காட்டுறதுக்காக பறிச்சிருக்கேன். இது அத்தி பழம். நண்பர்களே, கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்தாச்சு. எனக்கு பின்னாடி பாருங்கள், நம்ம முதல் மலை கடந்து இரண்டாவது மலைக்கு வந்திருக்கோம். எனக்கு பின்னாடி ஒரு இடத்துல ஃபால்ஸ் மேலேருந்து அருமையாக விழுகுது, சூப்பராக இருக்குது. அதை வந்து அந்த இடத்துக்கு போக முடியல, அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பார்த்துட்டு வந்து தாண்டி வந்திருக்கோம். முதல் மலை ரெண்டாவது மலையில் இறங்கி இப்போ மூணாவது மலைக்கு போகணும் போல். நாங்கள் அங்கே போக போகிறதில்ல, எங்கள் ஏரியா எங்களுக்கு புதுசாக இருக்குது, எங்கள் யாருக்கும் முன்னே அளவுக்கும் இல்லை. அந்த இடத்துக்கு போய் ஸோ நாங்கள் இது கூட நாங்கள் இறங்கி கீழே இறங்க போகிறோம். இந்த இடத்துல இன்னொரு ரெண்டாவது மூணாவது ஆறு, இந்த ஆறு தாண்டா மூணாவது மலைக்கு போகலாம். போனால் அந்த பெரிய பார்த்து போக முடியும், அங்கே தான் அந்த முருகன் கோயில் இருக்குது, சிறப்பம் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அங்கே போகலை, நாங்கள் இதோட பல பேர் கீழே இறங்க போகிறோம். இப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயத்தை பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கடந்து தேவம் ஓடிச்சு. அந்த மாடு நாங்கள் ஒரு வீடியோ காட்ட முடியல, ரொம்ப கடந்து தேவமாக போச்சு. ஸோ உள்ளே வந்து மாடு மாடெலாம் இருக்கலாம், நாங்கள் கீழே இறங்க போகிறோம். இந்த இடத்துல நல்லா நல்லா நீங்கிச்சு, இதை பார்த்துட்டு அதுக்கு வாங்கிற மாதிரி. நண்பர்களே பாருங்கன்னா, நம்ம அந்த சின்ன பால்சம்பா இருக்குது, அது மேலே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும். இது கிராமத்து முறையில் வந்து கூந்த பானம்னு சொல்லுவாங்க. விழா காலத்தில் கோரண வாயிலில் கட்டக்கூடிய மரம் அது. இந்த மரம் பாருங்க, இந்த மரம் தான் அது. இதுக்கு சுத்தமாக தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா கமுகம் கூந்தல். அது மரத்துலேயே இருக்குது, ரெண்டு கொடி இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மரம் தான் மர வெளியில் பார்த்தீங்கன்னா நிறையா இயற்கை சார்ந்த நிறையா இருக்குது. உள்ளே நாங்கள் அந்த பார்த்து குளிக்க போகிறோம். சின்ன காலத்தில் குளிச்சுட்டு கீழே கண்ணாய் சொல்ல குளிக்க சரி குளிக்கிறோம். ஸோ வந்து நான் மரத்தில் நான் அழைச்சி குளிச்சுட்டு அந்த இடம் போகிறோம்.
இடத்துலேயே நாங்கள் வந்த இடத்துல குளிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருந்தோம். ஸோ இங்கே இன்னொரு தகவலும் இன்னொரு இடத்தையும் பார்த்தோம். தமிழ்நாட்டோட மாநில மலர் அது செங்காந்த மலர், செங்காந்தல்னு சொல்லு மலர் இருக்குது. அது இடத்துல நிறையா இருக்குது, அதை பறித்து காட்டுறேன் பாருங்கள். இது அந்த செங்காந்தல் மலர். நாங்கள் சின்ன வயதில் வயசில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த மஞ்சள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது பறித்து நாங்கள் இப்படி நெத்தியில் வச்சு சந்தன மாதிரி வச்சுக்குவோம். இப்படி இருக்கும் பாருங்க, இதுதான் அந்த செங்காந்தல் மலர். அது இது தமிழ்நாட்டோட மாநில மலர். முன்படியிலே நாங்கள் வந்த பயணம் சிறப்பாக முடிஞ்சுது. இட்டுமட்டும் வெளியே நாங்கள் அந்த உள்ள அந்த அருவி பால்ஸுக்கு போகலான்னு பார்த்தோம், போக முடியல. ஏன் போக முடியலன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி கலரில் ஒரு மிருகம் பார்த்தோம். அது மானா மாடா சிறுத்தையான்னு தெரியல. ஸோ அதுக்கு மேலே எங்களுக்கு வழியும் தெரியல. மூணாம் மலைக்கு போயிட்டு அந்த ஆற்றை கடந்து போக முயற்சி பண்ணோம். நண்பர்கள்லாம் இது வேணாம் போதும் இறங்கிடுவோம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் பாதித்துல பயணத்தை முடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த இடம் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஆல் பட்டன் அழுத்திக்கிங்க. பாய்.